श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कृतपरम्पराये नमः. இவர் திருப்பி போன ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சொன்னார். இது வந்து எம்பெருமானை பத்தி உபயலிங்கமா சொல்லணும், ஹேயப்பிரத்தனைக கல்யாணிக்கு தானமா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்கோசரம் வர்ற பாதத்துல ஜீவனுடைய சொப்னாதி அவஸ்தைகள்லாம் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சாட்சிட்டார். அதாவது பரமாத்மாவுடைய மகாத்மியத்தை சொல்றதுக்கோசரம். இந்த மகாத்மியத்தை சொல்றதுன்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் எப்படிப்பட்டது அதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி சூத்திரக்காரர் சாட்சியர் அப்படின்னு சமாதானம் சொல்லி முடிச்சிட்டோம். இனிமேல் வேற மாதிரி ஒண்ணு கேட்கிறா. இப்ப எட்டு அதிகரணங்கள் இருக்கோல் எங்க, எட்டு அதிகரணங்கள்ல நாலு நாளா பிரிஞ்சோம். அப்படிதான் பிரிச்சு நம்ம ஒரு ரெண்டு பேட்டுக்கு ஏன் சொல்றோம். முதல் நாள் அதிகரணங்கள் ஜீவனுடைய சொப்னாவஸ்தையில எம்பெருமானை நிர்வாகம், ஜீவனுடைய தூக்கம் சுஷுப்தி, சுஷுப்தி அவஸ்தையில எம்பெருமானை நிர்வாகம். அதே மாதிரியாக ஜீவன் வந்து தூங்கச்ச மூர்ச்சி அடையச்ச எம்பெருமானை நிர்வாகம். இந்த மாதிரி நாலு அதிகரணங்கள்ல ஜீவ விஷயமா தானே வந்திருக்கு. அத அப்படி சொல்றீங்களோ இல்லையோ இப்படி பிரிச்சுங்களே. அதாவது முதல்ல வைராக்கிய பாதம், அதன் பிறகு குணோபசமான பாதம் மூணாம் பாதம். முதல் பாதமானது வைராக்கிய பாதம், மூணாம் பாதமோ வித்யா பேதம் அபேதம், அதை சிந்தனை பண்ணக்கூடிய பேதாபேத சிந்தா, அதை பண்ணக்கூடிய குணோபசமான பாதம் மூணாவது பாதம். இப்ப இந்த ரெண்டாவது பாதத்துல இருக்கிறது பாதி அப்படி போட்டோம், பாதி இப்படி போட்டோம். அதாவது முதல் நாள் ஜீவனுடைய சொப்னம் சுஷுப்தி மூர்ச்சை அந்த மாதிரி நிலைகள்ல அவன் எதையை அனுபவிப்பானோ அதெல்லாம் வைராக்கிய பாதத்தோடு சேர்ந்துட்டோம் நாலு அதிகரணங்கள். அடுத்த நாலு அதிகரணங்கள்ல எம்பெருமானுடைய கல்யாண குணம் தானே, எம்பெருமான் சொப்ன பதார்த்த சிருஷ்டா, அது இல்ல உபயலிங்கன், அந்த மாதிரி அச்சேதனங்களுக்கெல்லாம் அம்சியா இருக்கான், அந்த மாதிரி அவன்தான் சர்வஸ்மாத் பரன், எல்லாத்துக்காரும் உத்கிருஷ்டமா அவன் தான் இருக்கான், சர்வ பலப்பிரதன், அவனையும் நாலு கல்யாண குணம் சொல்றது. அது குணபுதுமார பாதத்துல பிரம்ம வித்தியைகளுக்கு குணங்கள் தானே வியவஸ்த பண்றோம், எந்த வித்தியாலே எவ்வளவு குணம்னுட்டு. அதனால இந்த நாலு அதிகரணமும் மூணாவது பாதத்தோட சேரட்டும். மத்தியமணி நியாயம்னு வா, மத்தியமணி நியாயம் அதாவது ஒரு ஹாரம் போட்டுக்கிறோம், ஒரு செயின், அதுல நடுவுல ஒரு ஆழிலை கண்ணன் அல்லது திருமண் சங்கம் சக்கரம் இதெல்லாம் வச்சு நம்ம டாலர் போட்டுக்கிறோம். இந்த டாலரோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கிறோம் இல்லையோ அது செயினோட வலது பக்கத்துக்கு அன்வயிக்குமா இடது பக்கத்துக்கு அன்வயிக்குமா அப்படின்னு கேட்டா ரெண்டு பக்கத்துக்கும் அன்வயிக்கும், ரெண்டு பக்கத்துக்கும் அன்வயிக்கும், ஒரே பக்கத்துல அன்வயிக்காது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல தானே போட்டுக்கிறோம் மத்தியமணி, மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ரத்தனம் மாதிரி அது. அந்த மாதிரி இந்த ரெண்டாவது பாதம் பேரங்க பாதம்ன்றது எட்டு அதிகரணங்கள் இருக்கு, அதுல நாலு அதிகரணங்கள் வைராக்கிய பாதத்துல சேரட்டும், மீதி நாலு அதிகரணங்கள் குணோபசமாக பாத்திரம் மூணாவது பாதத்துல சேரட்டும். அது கூட காரணமா தான் பிரம்ம தலைவர் ஏனோதானும் சொல்லல. ஏன் அப்படின்னாக்கா முதல் பாதம் என்ன, ஜீவனுடைய ஜாகிரத அவஸ்தை முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவங்கிட்ட என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதுதான் சொன்னோம் முதல் பாதத்துல, அதுல ஜீவ தோஷங்கள்லாம் சொல்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரியாகவே சொப்ன பதார்த்தம் நம்மளே சொல்லிட்டோம், அவளுடைய கர்மானுகுணமாக எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், நம்முடைய கர்மானுகுணமாக சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான். அப்ப கர்மா தானே அங்கேயும், அங்கேயும் கர்ம விஷயத்துவம் தானே இருக்கு, கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால அதுவும் தோஷம் தானே, சுழுப்தியும் அப்படித்தான் மூர்ச்சையும் அப்படித்தான், இதெல்லாம் இருக்கிறதுனால ஜீவனுடைய தோஷங்களே சொல்லப்படுறது. அதனால அதில் சேர்த்துருங்க குணோபசமான பாதத்திலேயோ பிரம்மத்துடைய கல்யாண குணங்கள் சொல்றது. அதனால அந்த திருக்கல்யாண குணங்கள்லாம் மங்களகரமா இருக்கிறதுன்றத
அதை இந்த நாலு அதிகரணங்கள்னால சொல்லப்படுறது. இந்த பாதத்தில் கடைசி நாலு அதிகரணங்கள்னால அதனால அது சேரட்டமே. அப்படி சேர்த்துட்டோம்னாக்கா முதல் பாதி வேற, அடுத்த பாதி வேற, அப்படி ஆயிட்டுமே. அந்த மாதிரி ஆயிடுத்துனாக்கா சில பேர் அந்த மாதிரி சொல்றாங்களாம். அதனால முதல் நாலு அதிகரணங்கள் வைராகிய பாதத்தினருக்கு சேஷமா இருக்கு, அடுத்த நாலு அதிகரணங்கள் குணாமுகமாக பாதத்துக்கு சேஷமா இருக்கு. இப்படி இருக்கிறதுனால எந்த விரோதமும் இல்லை. இந்த மாதிரி சொன்னா தவறும் கிடையாது, தவறும் சொன்னா கிடையாது, தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும்ன்றது கிடையாது. நம்ம வந்து ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் பார்த்தோம், அதுக்கு வியத்பாதம் பேரு, பேருக்குதான் வியத்பாதம். முழுக்க முழுக்க ஆகாசத்தை பத்தி விசாரம் பண்றார். வியத்துன்னா ஆகாசம், முதல் அதிகரணத்துல வெயில் அதிகரணம், அதுல ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, அடுத்த அதிகரணம் தேஜோ அதிகரணம், அதுக்கப்புறம் ஆத்மா அதிகரணம், அதுக்கப்புறம் ஞாதிகரணம், கர்த்தாதிகரணம், பராயத்தாதிகரணம், அம்சாதிகரணம், இப்படி போறது. ஏழு அதிகரணங்கள் இருக்கிற இடத்துல முதல் அதிகரணம் வியத் அதிகரணம், அங்க வியத்துன்னு ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதுக்கு வியத் அதிகரணம், வியத் பாதம் அப்படின்னு பேரு, வியத் பாதம் அது பேரு அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த மாதிரி இங்கேயும் இருந்துட்டு போலாமே. ஒரே விஷயத்தையே உபயடங்கின பெருமாளையே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதையே சொல்ல வேண்டியதில்லை. ஏதாவது மாதிரி இருந்தா தப்பு இல்லை. ஏன்னாக்கா எல்லாத்துலயுமே எக்ஸம்ஷன் உண்டு, எதை சொன்னாலும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதனால இந்த விதிவிலக்கா தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அதனால என்ன தோஷம் வந்துருச்சு? ஆகவே முதல் நாலு அதிகரணங்கள் ஒரு விஷயமா இருக்கு, அடுத்த நாலு அதிகரணங்கள் இன்னொரு விஷயம், அந்த முதல் நாலு அதிகரணங்கள் ஜீவ விஷயம். ஏன்னா வைராக்கிய பாதத்துல ஜீவனுடைய ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற தோஷங்கள் சொல்லப்பட்டது, அதுக்கு சேஷமாக சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, மூர்ச்சாவஸ்தை அவைகள்லாம் இங்க சொல்லப்படுறது. அதனால அதை அன்வைக்கிறது சரியப்படுத்து. அடுத்த நாலு பாதங்கள் அடுத்த பாதத்துல குணபுதமான பாதத்துல வித்யைகளுடைய குணங்களை வந்து சொல்றோம். உபாஸ்தி உபாசனத்துல குணங்களை பற்றி சொல்றது, அந்த குணங்கள் தான் இந்த கல்யாண குணங்கள். அதில் அன்வைச்சிட்டு போட்டுமே, அப்படியே இருந்துதான் என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்கிறா. அதனால இந்த இந்த கிரமத்துல போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களோ எல்லாமே சரியப்படுத்து. அதனால இப்படியே பேடிக்கா பண்ணலாம், பேடிக்கா விபாகம் பண்ணலாம். இந்த பாதத்தையே ரெண்டா பிரியுங்கோ, பிரிச்சு அதுல பாதி இதுல பாதி சேர்த்துருவோங்கோ அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார் சில பேர். ஆனால் அத வந்து சூத்திரக்காரருக்கு திருவள்ளுவர் ஒப்பு இல்லை, சூத்திரக்காரர் திருவள்ளுவர் ஒப்பு இல்லை. ஏன் உகப்பில்லை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி சேர்த்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய விபரீதமா போயிடும். இது மாதிரி அர்த்த விபாகம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்கோ, அது விபரீதமா போயிடும். இந்த மாதிரி அதாவது ஒரே விஷயத்த முதல் பாதத்துக்கும் அடுத்த பாதத்துக்கும் சேர்த்து வச்சு சொல்றேன், ரெண்டுத்துக்கும் சம்பந்தப்படுத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா சூத்திரக்காரருடைய சாதுரியம் இருக்கு பாருங்கோ. அவர் கிரந்தம் எழுதுற சைலி, சாமர்த்தியம், நைபுண்யம் அது அடிபட்டு போயிடும். சூத்திரக்காரன்றவர் யாரு அப்படின்னாக்கா வியாசர், வேதவியாசர், கிருஷ்ண துவைபாயனரான வேதவியாசர், அப்படிப்பட்ட மகான் சூத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். அந்த வியவஸ்தைய நம்ம மாத்தக்கூடாது, மாத்தினோம்னாக்கா அது தவறானது, அதை மாத்தினா ரொம்ப தவறானது. காரணம் என்ன? அவர் எப்படி வேணாலும் சொல்லாமான்னு கேள்வி வரக்கூடாது. ஏன்னா அவர் சர்வ வேத சிரஷ்டா, அவர் பிரஷ்டா, எல்லாத்தையும் நேர பார்த்தார். நேர பார்த்துதான் திருச்சி நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்தார். ஒவ்வொன்றத்தையும் பிரிக்கிறார், திருச்சி அப்படி கொடுத்துருக்கார். அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது எப்படி இருந்ததுன்னு. அமனியா சுவாமி எழுதுறார், வேதம் வந்து அது முன்னாடி கிருதயத்துல எப்படி இருந்தது நினைச்சே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நாலு வேதங்களும்
அப்படியே சமுக்தமா இருந்தது. ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு புரியும். பொதுவா நிறைய இங்க சுவாமி எடுத்துக்கோங்க, ஐயாவா சுவாமி. நம்ம சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, எந்த அதிகாரம் சொன்னாலும் சரி, நியாயம் சொன்னாலும் சரி, மீமாந்தம் சொன்னாலும் சரி, வேதாந்தம் சொன்னாலும் சரி, எதனை சொன்னாலும் எல்லாத்தையும் சமுக்தமா அத்தனையும் ஒன்னா அனாயசமா எல்லாத்தையும் சேர்த்து விடுவார். காரணம் என்ன, அத்தனை சாஸ்திரத்தையும் நைபுண்யம் இருந்தது அவருக்கு, எல்லாத்திலையும் நைபுண்யம், அவ்வளவு வைபவம் இருந்தது. ஞானம் ஆத்மக்கூர் சுவாமின்னு தெரிந்தார், ஆத்மக்கூர் தீக்ஷாச்சாரியர். அந்த சுவாமிக்கு தீக்ஷாச்சார தீக்ஷாச்சாரியே பிரசித்தமா போயிடுச்சு. உண்மையிலேயே அவருடைய திருநாமம், நம்ம திருவேங்கடனுடைய திருநாமம், பெருமானுடைய திருநாமம் ஸ்ரீனிவாசன், அந்த திருநாமத்தை தான் அந்த சுவாமிக்கு வச்சிருக்கா தோப்புடன் தாயார். அவருடைய அந்த தீட்சிதர்னு போடுவா, பெருமானுடைய திருநாமத்தை போட்டு தீட்சிதா அப்படின்னு தான் போடணும். ஆனால் அவருக்கு பிரசித்தி என்ன தெரியுமோ, ஆத்மக்கூர் தீக்ஷாச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டுவா. அந்த சுவாமி வந்து அபிநவ ரங்கநாத சுவாமியின் பரகாலத்தில் எழுந்தார். அந்த சுவாமியினுடைய பிரதான சிஷ்யர்ல அவர் ஒரு சிஷ்யர். அவர் வந்து மைசூர் சம்ஸ்தானத்துல பிரதான ஆஸ்தான பண்டிதர். அவர் அது மாதிரி பரகாலத்துல பிரதான ஆஸ்தான பண்டிதராக எழுந்து இருந்தவர். நானா சாஸ்திர நிபுணர் அவர் சாய்ப்பேனாம். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா எழுத வேண்டியதா இருக்கு. பொதுவா வேதாந்த உலகத்தை வாசிச்சான், அவன் வேதாந்த பணமா எழுதிட்டு போயிடுவான். ஆனால் அனைத்து சாஸ்திரங்களையும் வாசிச்சுவா, எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி எழுதணும், அதனால ஜாக்கிரதையா எழுத வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவர் சாய்ப்பார். பாருங்க, இந்த சாஸ்திரக்காரெல்லாம் சாஸ்திர மரியாதையை விடக்கூடாது. நம்ம எதை எந்த எந்த சாஸ்திரத்தை படிச்சாலும் அது அத்தனையும் எல்லாத்தையும் ஒன்னா சமன்வயப்படுத்துற மாதிரி வரணும். அதுலதான் அவருடைய நிபுணத்துவம் நல்லா பிரகாசிக்கும். சுவாமி தேசியம் அந்த காரியம் தான் பண்ணார். சுவாமிக்கு வேதாந்தம் தான் பிரதானம். நியாயசாஸ்திரம் முழுக்க வேதாந்தபுரமா எழுதிட்டார். நியாய பரிசுத்தின்னு வந்துருத்து வேதாந்தபுரமா அற்புதமா எழுதிட்டார். அதுல இருக்கிற தோழத்தை உண்டி கிளஞ்சி எது எது வேதாந்தத்துக்கு உகப்பு இல்லையோ, சூத்திரக்காருக்கு எது எது திருவள்ள உகப்பு இல்லையோ, அதெல்லாம் தள்ளிவிட்டார். தள்ளிட்டு அனாயாசமா சேர்த்து கொடுத்தார். இதுதான் ஆத்மக்கூர் சுவாமி அந்த காரியம் பண்ணார். சுவாமி தேசிகன் அந்த காரியத்தை பண்ணார். நம்ம ஐயாவார் சுவாமி அப்படிதான் பண்ணார். பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த இனசா சுவாமிலாம் இதான் பண்ணுவா, எல்லா சாஸ்திரத்தையும் ஒன்ன சமன்வயப்படுத்தி சொல்லுவா. மீமாம்சைக்கும் மீமாம்சா பாதுகா சேசம் முழுக்க முழுக்க மீமாம்சா சூத்திரங்களுக்கெல்லாம் வேதாந்தபுரமா அர்த்தம் பண்ணிட்டார் தேசிகன். அந்த மாதிரி ஆச்சாரியர் ஏன் அப்படின்னா, அந்த ஞானம் சர்வஜானம் எல்லாம் பிரதிவாத பேங்க அண்ணன் சொல்றார், சர்வஜத்தம் தத்துவமுத்தா கலாப்பே அப்படிங்கிறார். சுவாமி தேசிகனுடைய தத்துவமுத்தா கலாபத்தை வாசிச்சான்னாக்கா தேசிகன் சர்வஜன்னு எல்லாரும் தெரிஞ்சுடுவா. அதை பிரகாசிக்கிறது சர்வஜத்தம். அந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே. வியாசர் என்ன பண்ணார், அத்தனையும் ஒன்னா சேர்ந்து இருந்தது வேதம்ன்றது. அது அத்தனையும் நமக்கு பிரிச்சு கொடுத்த பெரிய பர உபகாரி, தேவைப்பட்ட உபகாரம் பண்றேன். அது அதுவும் காலத்தெல்லாம் உத்தேசிச்சு கழிவுகள் வந்ததுன்னாக்க அத்தியனமே யாரும் பண்ண மாட்டா, அதனால ஏதோ ஒரு உபயோகத்துமாதிரி பண்ணட்டுமே அப்படின்னு பிரிச்சு கொடுத்தவர். அப்படி வேதத்தை சாட்சாத்தரிச்ச அப்படிப்பட்ட ஒரு பிரம்மரிஷி, அவர் வந்து தவற அழுதா, அவர் ஒரு கிரமத்தோடு தான் எழுதியிருக்கார். சூத்திரக்காரர் அந்த கிரமத்துல பண்றார். அது வந்து நம்ம அதை மாத்துறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது, மாத்தவே கூடாது. ஏன் மாத்தக்கூடாது அப்படின்னாக்க, பொதுவா வெறும் சாங்கத்தையும் சொல்லலாம், சாங்கத்தியம் சங்கடி சொல்லலாம், தொடர்பு இருக்குது. ஏன்னா ஜீவ சொப்னாதிகள்லாம் ஜீவனுடைய அவஸ்தைகளை சொல்றது அப்படின்னு சொல்றதுக்கு இது உபயோகப்படும், அவ்வளவுதான். மற்றபடி உண்மையிலேயே இங்க சரியா இருக்குமானா சரியா இருக்காது, அது வராது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, சூத்திரகார
அந்த வைராகிய பாதத்துல தான் இந்த நாலு அதிகரணம் சேரும் அப்படின்னு அவருக்கு தோணிந்துன்னு வச்சுக்கோங்கோ. அப்ப வைராகிய பாதத்துல நாலு நாலு அதிகரணம் சேர்த்திருக்கலாமே, எதுக்கு இந்த உபயோகிய பாதத்துல சேர்த்தார்? அடுத்த நாலு அதிகரணங்கள் குணமுகமான பாதம் தான் சேரணும் சொன்னா அதிலேயே சேர்த்திருக்கலாமே, எதுக்கு உபயோகிய பாதத்தை அதை பண்ணினார்? ஏன்னா சூத்திரகாரர் சுதந்திரம் சுதந்திர சொல்லியோ அவர் நினைச்சாருன்னா அதை பண்ணலாமே, ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணலையே. ஏன் அவர் பண்ணல அப்படின்னா காரணம் இருக்கு. ஒரு விஷயம் பாருங்க, குணோபசம்மார பாதம் மூணாவது பாதம், அதுல என்ன சொல்றது? உபாசனங்கள்லாம் சொல்லப்படுறது. அந்த உபாசனங்கள்ல ஒரு வைஸ்வானர வித்தியன்னு சொல்றோம். அந்த வைஸ்வானர வித்திய சாந்தோக்கிய உபரணத்திலையும் பிரகதாரண்ய உபரணத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, அதுல உபதேசிக்கப்பட்டிருக்கு. அந்த வைஸ்வானர வித்திய ரெண்டும் ஒன்னா வேற வேறையா வேற வேறன்றான் பூர்வபக்ஷி. ஏன்னா அது வேற உபநிஷத்து இது வேற உபநிஷத்து, அதுக்கு சித்தாந்தி அப்படி கிடையாது. ரெண்டும் ஒரே வித்தியை தான், ரெண்டும் ஒரே வித்தியம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பாருங்க இதுல இருக்கிற கல்யாண குணங்கள் அங்க இல்லேன்னு வச்சுக்கோங்கோ. இப்ப இங்க இருக்கிற கல்யாண குணம் அதுல சேருங்கோ, அங்க இருக்கிறது இங்க சேருங்கோ, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து உபாசனம் பண்ணுங்கோ, இதுதான் குண உபசம்ஹாரம் அப்படின்னு பேர். அது எதை பத்தி வந்தது? உபாசனத்தை பத்தி வர்றது, உபாசனத்தை பத்தி. ஆனால் இந்த இந்த இடத்துல வருது பாருங்கோ, இந்த பாதம் இப்ப நாலு அதிகாரம் சொல்ல போறோம் கல்யாண குணங்கள். இந்த பாதத்துல அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அதுக்கு வரல, அதுக்கு வரல. இது வெறும் உபாசனத்துல குணங்கள் இருக்குன்னு சொன்னா வண்டி போராது. நமக்கு என்ன வேணும் தெரியுமோ? எது நமக்கு பிராப்தியமோ அதுல ஒரு பிடிப்பு வேணும். பிராபியத்துல பிடிப்பு வேணும்னு இன்னொருத்தம், நமக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அந்த குணங்கள்லாம் அந்த பிராபியத்துக்கிட்ட இருக்கணும். நமக்கு எது எதெல்லாம் உபயோகமா இருக்குமோ அந்த குணங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கணும். பகவான் கிட்ட நான் சுவாமி கிட்ட அலட்சியம் பண்ணேன், எல்லா ஆச்சாரியாலும் வசதிதான், யாருமே கீழானவா மேலானவா கிடையாது, எல்லா ஆச்சாரியாலும் வசதி, எல்லாம் தெய்வ பிரதிபத்தி வேணும். ஒருத்தர் அவர் நம்மளோட சிஷ்யரா இருக்கார், அழிங்க பார்த்தா சட்டங்கமா சரிங்கோ, நான் சேர்ப்பேன், நான் சிவாதிரத்தை வாங்கிப்பேன். யாரா இருந்தாலும் சில பேர் கேட்பா உனக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு நீ அவாசிவாதிரத்தை வாங்குறேன்னா என்ன கேட்டிருக்கா சில பேர், மடம்னு இல்லை எங்கேயுமே பொதுவா என்ன கேட்டிருக்கா. நான் சொல்லுவேன் மகான்களுடைய தீர்த்தம் பாதுகா தீர்த்தம், எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு இருக்கோம், பாவம் பண்ணிட்டு இருக்கச்ச அந்த பாதுகா தீர்த்தம் சேர்த்துக்கிறதுன்றது எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், நாமும் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு தோஷங்களெல்லாம் அது போக்கடிக்கிறது, அது போருமே. பாதுகா தீர்த்தம்ன்றது சாமானியம் வண்ணா அது கிடைக்கிறது, வண்ணா ஆச்சாரியால் ஒரு ஸ்தானத்துல இருக்கா அப்படிப்பட்ட மகான்களை தான் நம்ம சேர்த்துக்கணும். அதனால என்னுடைய அபிப்பிராயம், ஒவ்வொருத்தர் மனோபாவம் எப்படி வேணா, எங்க ஆச்சாரியர் தான் எனக்கு வசதின்னு சொல்லலாம், எங்க ஆச்சாரியர் வசதின்னு சொல்றது சரி, இன்னொருத்தர் ஆச்சாரியர தோஷமா சொல்லக்கூடாது. எங்க தாயார் எனக்கு வசதின்றதுக்கோசரம் உங்க தாயார் நான் வைக்கலாமா? ஏன்னா உங்க தாயார் உங்களுக்கு வசதி, என்னுடைய தாயார் எனக்கு வசதி, அதனால எதையுமே தோஷிக்க கூடாது. அதனால யாரா இருந்தாலும் ஒரு ஆச்சாரியாள் பாகவதாள் அவன்னாக்கா அவளுடைய தீர்த்தம் வாங்கிக்கிறது விசேஷம். ஏன்னா எதுக்கு நான் வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருட்டுவா தண்டவத் தலைமை பூவின்னு எதுக்கு சொல்லணும்? காலில் வழி அப்படியே கொம்பு ஒரு கொம்பு போட்டா எப்படி விடும்? அந்த மாதிரி ஒரு சிவகிருஷ்ணனை சேவிக்கிறோம், அந்த கிரமம் இருக்கே அது சேவிக்கிறோம். நான் அதை அன்னைக்கு கூட நினைக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் போனா புருஷா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கூப்பிக்கிறான், சிலைகளை பார்த்துட்டேன், பார்த்த உடனே அம்பளப்பு தான் ஆரம்பிக்கிறத தவிர்த்து கை கூப்ப மாட்டேன்றான். ஏன்? நான் வைஷ்ணவன், ஒரு வைஷ்ணவனை கை கூப்பிடுறேன், ஒரு வைஷ்ணவி இன்னொரு வைஷ்ணவியை கை கூப்பிடக்கூடாதோ? அது என்ன தப்பு? அது அவெல்லாம் பாகவதால் தானே, பரஸ்பர பாகவதால். இதுல ஒன்னொன்று ஒரு பாருங்கோ, ஏன்னா சம்பந்தம் இல்லாட்டா கூட சொல்றேன், சரணாகதி பண்றோம் பாருங்கோ, அப்போ இது பொம்பளை ஆம்பளைன்னு பண்றது இல்ல, அசு சேதன அசியன் பண்றோம், அசு சேதன அசிய அப்படின்னு புள்ளிங்கன் தான் போடுறோம். ஏன்னா ஆத்மாவுக்கு தான் அங்க சரணாகதி. இந்த உடம்பை பத்தி யாரு கேட்டா? உடம்பை பத்தி யாருக்குமே கேட்கல, உடம்போட இருக்கிறதுனாலதான் ஆம்பளை பொம்பளைன்னு நமக்கு பேதம். அதனால சரணாகதி பண்ணச்ச ஒரு ஆத்மாவுக்கு தான் அங்க சரணாகதி, பெருமாளுடைய திருவடி வார்த்தை. அதனால சேதனசியம் தான் இது பண்றோம், இதுதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது. அதனால இங்க புள்ளிங்கமா தான் இருக்கு,
அதனால நம்ம யாரை சேவிக்கிறோம், உடம்பே இல்லை, அங்க இருக்கிற ஆத்மாவை தான் நம்ம சேவிக்கிறோம். அதனால கையை கூப்பிடுறது சக்கரமா வச்சுட்டு இருக்கோம். அதனால எல்லா ஆச்சாரியும் நம்ம ஒரு ஆச்சாரியமே நம்ம சேவிக்கிறோம். அந்த ஆச்சாரம் நம்ம ஆச்சாரம் ஏத்துக்கிறோம். ஏன், நமக்கு பிடிச்சிருக்கே, அவர் எப்பேற்பட்ட கல்யாண குணத்தோடு இருக்க, எப்பேற்பட்ட ஞாத்தா, அவர் நல்ல அனுஷ்டாரா, அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறவரவன், பரம கிருபையோடு இருக்கிறவர், அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரை நம்ம சேவிக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். காரணம் தேசிகர், இதெல்லாம் எவ்வளோ அர்த்தம் சொல்றா தெரியுமா? தேசிகர்னா என்ன அர்த்தம், தேவானுகிரக காரித்வா, சிஷ்யானுகிரக காரணாத்து, கருணாமய ரூபத்வா, தேசிகோ உச்சதே உதை, உச்சதே தேசிகோ உதை. அதாவது தேவானுகிரக காரி, அந்த தேசிகன் என்ன பண்ற, ஒரு ஆச்சாரியர் குரு பகவான் கிட்ட இருந்து அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுக்கிறார். அதே மாதிரியாக சிஷ்ய அனுகிரகம் பண்றார், ஞானத்தை கொடுக்கிறார், பரம கிருபையோட சிக்ஷை பண்றார், நம்மளை பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணி வைக்கிறார், அதெல்லாம் பண்றார். அது மட்டுமா, கருணாமய ரூபத்வா தீர்க்க பந்தும் தயாளுங்கிறார் தேசிகன், தயாளு கருணாபூர்ணா இருக்கிறார் ஆச்சாரியர். அதனால தேசிகர்னு பேரு. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல யார வேணாலும் பாருங்க, ஆச்சாரியர் சொல்லச்சு என்ன சொல்றது, மகாதேசிகன் வேதாந்த ராமானு மகாதேசிகன், கோபால தேசிக மகாதேசிகன், இந்த மாதிரிதான் எல்லாருக்கும். யதீந்திர மகாதேசிகன், ரங்கநாதசிவங்கிற பட்சி யதீந்திர மகாதேசிகன், எல்லாருக்கும் தேசிகன் தேசிகன் போட்டு நம்ம சேவிக்கிறோம். அது விசேஷ நமக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட சப்தார்த்தம் அது. அதனால நம்ம சேவிக்கிச்ச நமக்கு எது பிராப்தியமோ அந்த பிராப்தியத்துல நமக்கு ஒரு பிடிப்பு வரணும். அந்த பிடிப்பு வரணும்னு என்ன வரணும், அந்த ஆச்சாரியர்கிட்டயோ அல்லது பகவான் கிட்டயோ நமக்கு வேண்டிய ஞானம், நமக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஞானம், குணங்கள், கருணை, அது மாதிரி பலப்பதன் சர்வஸ்மா ஜாயஸ்தம், பலத்வம், சுலபத்வம், சௌசல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம், எத்தனை கல்யாண குணங்களோ அவைகள்லாம் தேவை. அதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் மேல நம்ம உபாசனம் பண்ண முடியும். அதனாலதான் இங்க என்ன சொல்றது தெரியுமா, பின்னாடி சொல்ல போறார், உபயலிங்க அதிகரணம் வரது போது அந்த அதிகரணத்தை சங்கதி போட போறாரு. இப்போ அஞ்சாவது அதிகரணம் உபயலிங்க அதிகரணம், ஆறாவது அதிகரணம் ஐகுண்டல அதிகரணம், ஏழாவது அதிகரணம் பராதிகரணம், எட்டாவது பராதிகரணம். அத சொல்லச்ச அந்த உபயலிங்காதிகரணத்தினாலையும் ஐகுண்டலாதிகரணத்தினாலையும் செயற்கையால ஏதாவது தோஷம் வருமா பெருமாளுக்கு? நம்மளோட சேர்ந்து இருக்கானோ இல்லையா அந்தரியாமியா, நமக்கு அந்தரியாமியா இருக்கான், நம்மளோட சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு இது வருமா, தோஷம் வருமா அப்படின்னு கேட்டு தோஷம் வராது. ஐகுண்டலாதிகரணத்துல அச்சேதனத்தோட சேர்ந்து இருக்கான் அம்சியாக, அப்ப தோஷம் வருமா, வராது அப்படின்னு எனக்கு சொல்றேன். இப்ப அதனால என்ன எடுத்து, தோஷத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. பராதிகரணம், ஏழாவது பராதிகரணம், அந்த பராதிகரணத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, எம்பெருமானி எம்பெருமானை காட்டிலும் வேறு யாராவது வசந்தவன் இருக்கானா? வசந்தவன் கிடையாது. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் திரையானாம் அந்நத்திர ஐஸ்வர்யம் இத்தியாதி அணிபுண பணிதை பணிதை ஆத்ரியந்தே நசந்த திரையந்தைகி ஏககண்டைகி ததனகுணமான வியாச முக்கியோக்தி பெற்ற ஸ்ரீமான் நாராயணோனா பதிர் அகிலதனு முக்திதோ முக்தபோக்யா சித்தோபாயமாகவும் பிராபியமாகவும் பிராபகமாகவும் அவனே இருக்கான் சிவன் நாராயணன் அப்படின்னுட்டு உபனிஷத்துக்களும் வேதங்களும் ஸ்மிருதிகளும் ரிஷிகளும் ஆச்சாரியாளும் சொல்றான்னு சாய்க்கிறார் சுவாமி. பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தில் வருது, இங்கேயும் இங்கே போய் சுவாதிகாரத்தில் வருது. அதனால சர்வஸ்மாத் ஜாயஸ்தம், சர்வஸ்மாத் பரத்வம், அந்த பரத்வன்றது நமக்கு முக்கியம், நமக்கு முக்கியம். மையத்து வாழ்வீர்கள் பாசம் இருக்கு பாருங்கோ, அதுல வரும் பரமன் அடிபாடி நாமும் நம்ம செய்யுங்க பார்க்கடருள் பையத்து என்ற பரமன் அடிபாடின்னு இருக்கு. பரமன், பரமன் என்ன அர்த்தம், ஆண்டவன் சாய்த்தா இருக்கு, பரமன் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாய்த்தேன்,
உத்கிருஷ்ட வசந்த பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவோ அவன் பரமன். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு பரஹ மா யஸ்மா சஹ பரமஹ. யஸ்மாத் எவனை காட்டிலும் பரஹ உத்கிருஷ்டமானவன் எவனும் இல்லையோ மா இல்லையோ எவனை காட்டிலும் வசந்தவன் யாருமே இல்லையோ இவன் தான் வசந்தவன், பகவான் தான் அந்தரியாமிதான் சிவன் நாராயணனே அப்படியும் தெரியுது. அதனால பரமன் இவனை காட்டிலும் வசந்தவன் யாருமே இல்லை. நதசமசாபி அதிகரித்து திருஷ்யதே அப்படின்னா இருக்கிறது. விஸ்வசிய ஆத்மேஸ்வரகம் பதிம் அப்படின்னா ஸ்ருதி சொல்றது. அதனால அந்த பராதிகரணம் சொல்ல போறேன். சர்வஸ்மா தனத்துவம் அதுதான் சுவாமித்வம். அவன் மேல இருக்கான். அப்படி இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாம் கொடுக்க முடியும். கடைசி அதிகரணம் பலப்பிரதன். ஐயோ அவன் சுவாமி ஆச்சே, அவன்கிட்ட நம்மளால நெருங்க முடியுமா, நெருங்கினா நமக்கு பலன் கிடைக்குமா, பயமா இருக்கு, அவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்குமே, அதனால நமக்கு எல்லாம் பலன் கிடைக்குமா அப்படின்லாம் கேள்வி வந்துடும், சந்தேகம் வந்துடும். அப்படிலாம் சந்தேகப்படாதீங்கோ. பரம சுலமானவன், பரம வாசல்யத்தோடு கூடினவனவன், அப்படிப்பட்ட எந்திரவன் இருக்கானே, அவன்கிட்ட நம்ம அண்டிட்டோம்னாக்கா சரணாகிதி பண்ணிட்டா போறோம், அவன் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவான். சுவாமி சொல்றார், ஜானநாதி விஹிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாத் கிமபி வக்தும் அகம் ந சக்தஹ அவ்யாஜ வத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீ கரோதி. அம்மா வரதனா வரதனை பார்த்து சொல்றேன், பா நீ வந்து யார் தெரியுமோ சுவாமியா இருக்கியே, நான் யார் தெரியுமோ அபராதி, அபராதம் அபராதம் அபராதமா பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் என்னது, அனாதி வர்க்கான், அனாதிகாலமா அனாதி விகிதான், அனாதிகாலமா என்னால பண்ணப்பட்ட அபராத வர்க்கம். நாம தப்பு பண்ண இந்த தப்பு ஒரு குரூப் இருக்கும், ஒரு சமுதாயம், இன்னொரு தப்பு இன்னொரு குரூப் இருக்கும், விதவிதமா பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க தெரியுமா சுவாமி, நீ சுவாமி பலனா இருக்க வேண்டியோ சுவாமி பயாத்து கிமிச்சவத்தும் அகம்ன சக்தா, உன்னை பத்தி பேசவே முடியாது, என்னால பயமா இருக்கே. ஆனா என்ன தெரியுமோ, அவ்யாஜ வஸ்திரன், நீ நீ அவ்யாஜ வஸ்திரன், நீ வஸ்திரனா போயிட்டேன், அதுவும் எங்களை மாதிரி இருக்கவளை போத்தான்னாக்கா நீயே இறங்கி ஓடி வந்துருவியே, வியாஜமே இல்லாமலே நீ வஸ்திரனா இருக்க, அவ்யாஜ வஸ்திரன். அப்படி இருக்கிறதுனால ததாபி நிரங்குஷம்மாம், எனக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட என்ன கூட பேச வைக்கும், உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வைக்கும். எது தெரியுமா, வாத்சல்யமேவ பௌத்தம் முக்கிரிக்கிறது, அந்த வாத்சல்யம் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட அவனுக்கு, அதுதான் நமக்கு முக்கியமானது, அதுதான் பலாதிகரணம், அதுதான் சௌலபியம், அதுதான் சௌசல்யம். அவனுக்கு அவன் அந்த அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்களோட அவன் பழகினான். ஒரு கூணி அவ சந்தனம் எடுத்துன்னு வருவா, அந்த சந்தனம் எடுத்துருந்தவர்கிட்டையும் இதுவா பண்ணினான், அழகு கொடுத்தான் அவளுக்கு, பொத்தோடு ஒண்ணு பயணம்னு அவளையும் கல்யாணம் போட்டான் பெருமாள், எதை பத்தியும் கவலைப்படல. மாலாக்காரன் அவனும் முக்கியம்தான், அவனுக்கு கோகனும் முக்கியம்தான், இப்படி நிஷாதான நேதா கவிகளை பத்தி எல்லாம் சொல்றமே அந்த மாதிரி அவன். சௌசீல்யம் சௌலபியம்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் இருந்தாதான் நமக்கு மனசுல ஒரு பிடிப்பு வரும். என்னுடைய எம்பெருமான் தோஷமற்றவன், என்னுடைய எம்பெருமான் பரன் சுவாமியா இருக்கான், என்னுடைய எம்பெருமான் பரம சுலபன் பிரபதன சுலபன். ஆறாவது பத்துக்கு, ஆறாம் பத்துக்கு பிரபதன சுலபன் பேரு, அந்த பத்துக்கே பிரபத்தி பண்றதுக்கு பரம சுலபனா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்றது இது ஆறாம் பத்துல திருவாய்மொழியில. அதனால இவன் எப்படி இருக்கான் தெரியுமோ, பிரபதன சுலபன், பரம சுலபனா இருக்கான் இவன், அதுதான் பலாதிகரணத்தினால சொல்றது. அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும் தெரியுமோ, பெருமாள் கிட்ட அட்டகாசமான பக்தி வரும். அந்த பக்தி வந்ததுன்னாக்கா கேட்கவே வேண்டாம், அவன் திருவடியிலேயே விழுந்துட்டு இருப்போம். அதனால இது திருவுள்ளம், சூத்திரக்காரருக்கு இது திருவுள்ளம். நமக்கு எது பிராப்தியம் எம்பெருமான், அவங்கிட்ட நமக்கு ஒரு திருஷ்ணா வெறி வரணும், எப்போ அடைவோம், எப்ப அந்த பெருமாள் நம்ம அடைவோம் அப்படின்னு வரணும்.
அதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணம் என்னது, சித்தோபாயமா இருக்கணும், அது மாதிரி பரத்துவம் இருக்கணும், அது மாதிரி பலப்பிரதத்துவம் இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கணுமே, பலப்பிரதனா இருக்கிறதுனால அவன் தான் சித்தோபாயம், பலனா இருக்கிறதுனால அவன் தான் சுவாமி நமக்கு, அது மாதிரி அம்சியா இருக்கிறதுனால அவன் தான் நமக்கு சேஷி, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இதுதான் பெருமாள் அடையணும் நாமும். அதுக்கு வேண்டியது நமக்கு அதெல்லாம் அது சொல்றது. அது அதனால சூத்திரக்காரர் என்ன பண்ணாக்க இப்படி அர்த்தம் பண்ணிட்ட, இந்த மாதிரி இப்படி நீ ஒத்துக்கல என்ன என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஆகும்னாக்கா சூத்திரக்காரருக்கு பாருங்கோ, சூத்திரக்காரருக்கு அசாத்துரியம் வந்துடும், சாத்துரியம் இருக்காது, அதாவது நைபுண்ணியம் போயிடுத்து, அவர் சம்பந்தம் இல்லாமல் எழுதினார், சம்பந்தம் இல்லாமல் சூத்திரம் பண்ணிட்டு போயிட்டேன்னு வந்துடும். ஆனால் சூத்திரக்காரரோ ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அந்த மாதிரி பார்த்து 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 எழுதியிருக்கார். அதனால அவருடைய திருவுள்ளம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால சரி அப்படியானாக்கா இப்ப வந்து இது என்ன வரிசையா இருக்கே, சொப்னாவஸ்தா, மூர்ச்சாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஏன் சொன்ன சூத்திரக்காரர், அது சொல்லவே வேண்டாமே, அதெல்லாம் இங்க சொல்லாம பெருமாள்லயே சொல்லிட்டு போனாமே, ஏன் இங்க சொல்லணும், அப்ப பூர்வபாதத்துல சேர்க்க வேண்டியது நான் என்ன, அது இல்ல, போன சூத்திரத்துல போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அவனுடைய வைபவம் சொல்லப்படுறது. எப்பேற்பட்ட வைபவம், அந்தந்த ஜீவன் அவனுடைய கர்மா புண்ணியபாவ ரூப கர்மானுகுணமாக சொப்னத்துல என்னென்னலாம் பார்ப்பான், அதெல்லாம் இவன் சிருஷ்டி பண்ணுவான் அப்படின்னு குணவிசேஷம் சொல்லப்படுறது. இப்படி குணங்கள் தான் சொல்லப்படுறது. இப்படி எம்பெருமானே சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் சிரஷ்டா அப்படின்னு சொன்னா என்ன வரும், எம்பெருமான் இந்த ஜீவனுடைய சொப்னம், சொப்னத்தில் வரக்கூடிய பதார்த்தங்கள் அவைகளெல்லாம் எம்பெருமானே சிருஷ்டி பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இவன் தான் நியந்தா, ஜீவனோ நியாமியன், எந்த இடத்துல போனாலும் எந்த தசையில இருந்தாலும் அது சுஷுப்தி தசையா, மூர்ச்சா அவஸ்தையா, சுஷுப்தி அவஸ்தையோ அல்லது ஜாகிரத அவஸ்தையோ சொப்ன அவஸ்தையோ, நாலு அவஸ்தைகள், அஞ்சாவது அவஸ்தை தான் மரணம், எதுவா இருந்தாலும் சரி எம்பெருமான் அதீனமாகவே நடக்கும், எல்லாத்துக்கும் நிர்வாகன் அவனே, அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. தேனவினா திருநாகிரமபி நச்சலத்தி, திருணம் இருக்கே புல்லு, புல்லுடைய நுனி கூட ஆடாது, அவன் நினைச்சாதான் அசையும், இல்லாதனா அசையவே அசையாது, அந்த மாதிரி சொல்லணும் இங்க. அது நிர்வாகம், நிர்வாகனா இருக்கான் எம்பெருமான். இப்படி எம்பெருமான் சொன்னாக்க எம்பெருமான் தான் எந்தா, இவன் கேவலம் நியாமியன், எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் பலப்பிரதன், இவன் கேவலம் அனுபவத்தா. அந்த பெருமாள் நம்ம பண்ற கர்மாக்களுக்கு அனுகுணமாக நமக்கு பதார்த்தங்களை சிருஷ்டிப்பான், அந்த சிருஷ்டிக்கப்பட பதார்த்தங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான் நமக்கு உரிமை, நம்முடைய உரிமை நமக்கு உரிமை அதுதான், அதை அனுபவிக்கிறது மட்டும்தான் நமக்கு உரிமை, வேற எதுவுமே நமக்கு கிடையாது, வேற எதுவுமே நமக்கு கிடையாது, எல்லாமே அனுபவிக்கிறது உண்டிதான் அங்க, அதை காட்டிலும் வேற எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாம் அவந்துதான். அதனால பிரம்ம ஒரு கல்யாண குணத்தோட சேர்ந்தவன் சொப்னாவஸ்தையில, சொப்ன சிரஷ்டா அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜீவன் இப்படிப்பட்டவன், அதுக்கு அடங்கி போறவன், அவனுக்கு தோஷத்தோட கூடினவன், கர்மாவோட கூடினவன், அந்த கர்மானுகுணமா தான் அவனுக்கு சொப்ன பதார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும், அதை அனுபவிக்கிறவன் இவன், அதனால அவனுக்கு தோஷம், இவனுக்கு தோஷம் இல்லை அவனுக்கு தோஷம் இருக்கு, அவனுக்கு மகிமை இருக்கு இவனுக்கு மகிமை இல்லை, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு போனோம். அதனால பிரம்மம் சொல்லப்பட்டதுன்னா, பிரம்மத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டதுன்னாக்கா ஜீவன்களுடைய தோஷங்களும் இங்க சொல்லப்பட்டதாக ஆயிடும். அதுபோல தான் தற்பிரதி துவந்தம், அந்த ஜீவன் தோஷ ஜீவன் தோஷகிரஸ்தனா இருக்கான், எப்பொழுதும் தோஷத்தோட இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அந்த தோஷத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கிறான் பாருங்க பகவான், அவன் தத் பிரத்தினைக்கன், தோஷ பிரத்தினைக்கன், ஹேய பிரத்தினைக்கனா இருக்காம, இதுதான் உபயலிங்கன்றது. ஹேய பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தான் தானே இதுன்னு சொல்றோம்,
அதுதான் இங்க சொல்லப்படுறது, அதான் உபயோகிக்கப்படுறது. அதனால ஒன்னுத்து சொன்னாக்கா இன்னொன்னு இல்லைன்னு அர்த்தம். இவன் நல்லவன் அப்படின்னு ஒருத்தர நான் சொல்றேன், மூணு பேர் இருக்கா, மூணு பேர் நாலு பேர் இருக்குச்சே, இந்த பையன் நல்லவன் அப்படின்னு சொன்னாக்கா மீதி மூணு பேர் நல்லவா இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமே. அதனால அத மாதிரி இந்துத்துறையும் எம்பெருமானுடைய வைபவத்தை சொன்னாக்கா ஜீவனுக்கு தோஷம் இல்லைன்னு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இவனுக்கு தோஷம் இல்லைன்னா அவனுக்கு தோஷம் இருக்கு, தோஷம் இல்லாததுனாலதான் இவன் எந்தாவா இருக்கான், தோஷம் இருக்கிறதுனால நியாமியனா இருக்கான். அதனால எப்பொழுதுமே இவன் நியாமியன், எந்த அவஸ்தையா இருந்தாலும் சரி இந்த ஜீவனானவன் நியாமியன் தான். எந்த அவஸ்தையா இருந்தாலும் எம்பெருமானே நியந்தா அப்படி சொல்றதுனால எதுவுமே தோஷம் இல்லை. அதனால பூர்வபாதம், பூர்வபாதமும் ஜீவ தோஷபரம் தான். இங்க இது வந்து ஜீவனுடைய தோஷ விசேஷங்கள் சிலதெல்லாம் சேஷமா இருக்கு பாருங்க, மீதி இருக்கிறது தோஷ சேஷம். அத பிரம்மத்தினுடைய வைபவத்தை சொல்லி அதோட ஜீவனுக்கு தோழ இருக்குன்னு இங்க காமிச்சு கொடுக்கறது, அதுதான் இந்த விபாகம் இங்க பண்ணப்படுறது. அதனால அது இல்லாம இருக்கிறது, இவனுக்கு தோஷம் ஜீவனுக்கு, பகவானுக்கு அங்க நிர்வாகனா இருக்கிறதுனால தோஷமே இல்லை அப்படின்னு சொல்றது முதல் நாள் அதிகரணங்கள்னால. அதுலயும் பகவானுடைய வைபவம் தான். ஆனா அது எப்படின்னாக்கா அந்த ஜீவனுக்கு தோஷம் அது அற்றவன். மீதி நாலு அதிகரணங்கள்னால ஜீவ விஷயமே கிடையாது, எல்லாமே எம்பெருமான் தான், எல்லா எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள், அந்த வைசிட்டம் இல்லை, அவ்வளவுதான். அதை வந்து சொல்றது என்பது. அதனால இந்த சிரஷ்டத்வாதி இது இருக்கு குணகதனம், இவன் சிரஷ்ட சோபன பதார்த்த சிரஷ்டா, இந்த மாதிரிலாம் குணங்கள்லாம் சொல்றது அது. அதனால அப்படி பார்த்தோம்னாக்கா கடைசி அதிகரணம் இந்த மாதிரி வருஷமே இந்த சந்தியாதிகரணம் பகவானுடைய சிரஷ்டத்துவம் சொல்லப்படுறது, சுவப்ன பதார்த்த சிரஷ்டா பகவான் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா அது கல்யாண குணம் தானே, கடைசி அதிகாரம் சொல்லிட்டோமே இந்த பாதத்துல அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் அதான் பதில் என்னன்னா பரமாத்மாவை சொல்லி ஜீவனுக்கு தோஷம் இருக்கிறது, பரமாத்மாவுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லணும். அது பூர்வ பாதத்துல ஆறு அதிகரணங்கள்னால ஜாகிரத அவஸ்தையில எம்பெருமான் நிர்வாகனாகவும் அவனுக்கு நியமியமாக இந்த ஜீவனா இருக்கான்னு பொதுவா சொல்லிடுது. இப்ப விசேஷமாக எம்பெருமானுடைய பரம வைபவம் ஒவ்வொரு அவஸ்தையிலும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இது சொல்றதுன்றதுனால இந்த கேள்வியே வராது. அதனால இந்த மாதிரி விபாகம் பண்ண வேண்டாம். முதல் நாள் அதிகரணம் பூர்வபாத சேஷம், அடுத்த நாள் அதிகரணம் உத்தரபாத சேஷம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறா இருப்போம். அந்த ஸ்லோகத்தை இப்ப பார்த்தாக்கா புரியும். பாதஸ்யாஸ்யாத்யமர்த்தம் கதிசித் அதிஜகுஹு பூர்வபாதஸ்ய சேஷம் பஸ்யாத் அர்த்தஞ்ச சாட்சாத் அனுகடிதம் உபாஸ்யர்த்த தத்தத் குணோக்தே ஏதத் நாதீவ ஹிருத்யம் சபலித கதனே சாதுரீ வைபரீத்யாத் பிரம்மோக்தௌ ஜீவதோஷ கிரஹியத் சுகம் முகம் தத் பிரதித்வந்தி புத்தே அப்படின்னு ஸ்லோகம். அஸ்ய பாதஸ்ய இந்த பாதம் உபயலிங்க பாதம் அதுக்கு ஆத்யம் அர்த்தம் முதல் நாலு அதிகரணங்கள் பாதி, முதல் பாதி அர்த்தம்னா பாதி, முதல் பாதி ஆத்யம் அர்த்தம் பூர்வபாதஸ்ய சேஷம் வைராகிய பாதம் இருக்கு பாருங்க, அதுல ஜீவனுடைய தோஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சொப்னாத்திய அவஸ்தைகள்ல கூட ஜீவ தோஷம் தான் சொல்லப்படுறது. அதனால இந்த வைராகிய பாதத்தினுடைய சேஷமாக கதிச்சது அதிஜகு சில பேர் அந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி அதிகரிச்சான். அப்புறம் பஸ்ஸார்த்தஞ்ச அப்புறம் பின்னாடி இருக்கிற நாலு அர்த்தம் நாலு நாலு ஒரு பாதி அந்த ரெண்டாவது பாதிய சாட்சாத் அனுகடிதம் எங்க அனுகடிதம் சாட்சாத் அனுகடிதம் நேரம் சேர்றது எதுல உபாசியத்த உபாஸ்தி உபாஸ்தினா உபாசனம் அந்த உபாசி உபாசனைக்கோசம் இருக்கக்கூடிய அர்த்தம்னா உத்தேசம் உபாசனத்துக்கு உத்தேசமா இருக்கக்கூடிய
தத்துவ குணோத்தேகே, அந்தந்த குணங்கள், அதாவது தோஷமற்ற தோஷமற்ற தன்மை, அதே மாதிரி சர்வஸ்மாத் பரத்துவம், அது மாதிரி சர்வ அம்சித்வம், அந்த மாதிரி சர்வகுண பிரதத்துவம், இதெல்லாம் அந்த உபாசனங்கள் சேர வேண்டியது அப்படின்னுட்டு சில பேர் சொல்றா அப்படின்னு சொல்ற. சாட்சாத் அனுகூலிதம், சாட்சாத்தாகவே அது என்ன சேர்றது, சங்கதமாகிறது. ஆகவே பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் இது. எட்டு அதிகரணங்கள்ல முதல் நாலு அதிகரணங்கள் வைராக்கிய பாதத்தோட சேர்ந்துடும். ஏன்னா ஜீவ அவஸ்தைகளை சொல்றதுனால, ஜீவ தோஷங்களை சொல்றதுனால. அடுத்த நாலு அதிகரணங்கள் குணோபகமான பாதத்துல சேர்ந்துடும். ஏன், உபாசனத்துக்கு வேண்டிய கல்யாண குணங்களை சொல்றதுனால அப்படின்னு சில பேர் சொல்றார். அப்படின்னு முதல் ரெண்டு வாக்கியத்தினால சொல்லிட்டார், ரெண்டு பாகத்தினால. இப்ப பாருங்க சித்தாந்தம், எதத்து அதீவ ஹிருத்யம், இது அதீவ ஹிருத்யம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்காது. இது இந்த விபாகமே பண்ணக்கூடாது, இந்த விபாகம் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. தூரத்துலன்னு பார்த்தாக்கா இது சரின்ற மாதிரி தோணும், அதாவது மேலோட்டமா பார்த்தாக்கா, மேலோட்டமா பார்த்தா அது சரின்னு தோணலாம். ஆனால் வஸ்துகத்தியா உண்மையா சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி வராது. ஏன், சபலித கதனை, சபலிதம் அதாவது பூர்வபாதம் முதல் பூர்வபாதத்தோட முதல் நாலு அதிகரணம், ரெண்டாவது நாலு அதிகரணம் பாதி அடுத்த பாதத்தோட சேரும். இந்த மாதிரிலாம் சபலிதம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து சொன்னோம்னா கதனையே சாதுரி வைபரீத்தியா, சூத்திரக்காரருடைய சாதுரியம் இருக்கு பாருங்கோ, சாமர்த்தியம் எப்பேற்பட்ட நிபுணர்கள், அவருக்கு விபரீதமாக அர்த்தம் வந்துடும். நம்ம நல்லது பண்றோம்னு நினைச்சுட்டு சூத்திரக்காரருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவோம், விபரீதமான தசை இது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொன்னோம்னாக்கா அவருக்கு சாதுரியம் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அதை யாருமே விரும்ப மாட்டார், ஏன்னா சூத்திரக்காரர் நமக்கு ரொம்ப தேவையானவர். பகவான் சூத்திரக்கார, பகவான் பகவான் தான் சொல்வர் பாஷ்யக்கார், பகவத் சப்தம் போட்டு சொல்லணும், அவ்வளவு சேஷம். பாஷ்யக்காரர் அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி கரூர் சுவாமின்னு எழுந்துருந்தார், அந்த சுவாமி வந்து புஸ்தகம் எழுதினார், தேசிகனை பத்தி எழுதிச்ச பகவான் வேதாந்த தேசிக்கான்னு எழுதுவார், தேசிகனை பகவான் இப்படி வரவர். ஏன்னா ஆச்சாரியால் எல்லாருமே பகவான் தான். நம்ம உபநிடத்துலாம் வரும், உபநிடத்துலாம் அடிக்கடி வரைச்ச அதீதி பகவோ பிரம்மேதி, வருணனை பார்த்து வருணன் தகப்பன், பிருகுவோ பிள்ளை, வருணம் பிதர உபசுதார அதீஹி பகவோ பிரம்மேதி, ஹே பகவானே தகப்பனார், தகப்பனார ஆச்சாரியரா பார்க்கிறார் பிருகு மகர்ஷி, ஆச்சாரியரா பார்த்து கேட்கிறார் பகவானே எனக்கு பிரம்மத்தை சொல்லிக்கொடும், பிரம்மத்தை எனக்கு படிக்க வையும், அத்தியனம் பண்ணுவையும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதே மாதிரிதான் சுவேதகேது புத்தாளகர் தகப்பனார் தான், அவர்கிட்ட போயே பகவா மேலே வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்கோ பகவானே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோ பகவானே பகவானே ஆச்சாரியோட சொல்லணும். அதனால இந்த இடத்துல வந்து சூத்திரக்காரர் அப்படிப்பட்டவர், அவர்கிட்ட போய் தொடஞ்சுடலாமா சரி அப்படின்னா எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு, இந்த மாதிரி சுவாப்ன பதார்த்த சிரஷ்டா பிரம்மா, பிரம்மன் தான் சுவாபன பதார்த்தத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னாக்கா பிரம்மோக்தம், பிரம்மன் தான் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னா ஜீவதோஷ கிரகா, அப்ப பிரம்மத்துக்கு தோஷமற்றதுன்னு ஆயிடும், ஜீவனுக்கோ தோஷத்தோட கூடினவன் அப்படின்னு வந்துடும். ஜீவதோஷ கிரகா இகத்தோ முகம், அந்த துவாரா அது வழியாக அதை கொண்டு பார்க்கணும், அதான் உபாயம். இந்த இத மாதிரி பிரம்ம பிரம்மத்தினுடைய கல்யாணங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு தோஷம் இருக்கு ஆனால் பிரம்மத்துக்கோ தோஷம் இல்லை, அவனை எந்த அவனை நியமிக்கிறான், இவன் நியமிக்கிறதுனாலையும் எல்லாம் இவன் தான் நிர்வாகனா இருக்கிறதுனால இவனே தோஷங்கள் அற்றவன், கல்யாண குணங்களோட கூடினவன். ஏது முகம் தத் பிரதித்வந்தி சித்தே, பிரதித்வந்தி அல்லது பிரதித்வந்தம், அதாவது பெருமாளை சொல்லச்ச அதுக்கு பிரதியோகி, அது எதிரா இருக்கு, எதிர்த்தட்டில் இருக்கிறவன் ஜீவன், பெருமாள் கல்யாணிகிதானன் ஹேய புருத்தனை என்ன, இவன் ஹேயங்களோடு கூடினவன், கல்யாண குணங்களே இவனுக்கு கிடையாது.
அல்பமான குணங்கள் தான் நமக்கு எல்லாம் இருக்கு. நமக்கு எல்லாம் கல்யாண குணங்கள் என்ன சொல்லுங்க. ஒருதுமே நான் சாதுவா பேசிட்டே இருக்கேன், திடீர்னு கோபம் வந்து கத்தினேன்னாக்கா அது எதுவுமே கர்மாதீனமான குணம் தான் இருக்கு. பரம சாத்விகமாக நிரதிசயமான கல்யாண குணங்கள் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம இந்த உடம்போடு சேர்ந்திருக்கோம், பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, ஆனாலும் நமக்கு இதெல்லாம் வராது. ஆனால் தத்ததி துவந்தி சித்தே, நம்ம பிரதித்வந்தம், நமக்கு பிரதியோகியா இருக்கிறது. நான் தோஷத்தோட கூடினவன் எம்பெருமான் தோஷமற்றவன், எங்க சுவாமிக்கு வசந்தவர் அப்படின்னா நான் கீழானவன் அர்த்தம். பார்த்துக்கோங்க, அதான் எங்க சுவாமி தான் வசந்தவர் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம், நான் அவருக்கு கீழதான் இருக்கேன், எனக்கு என்ன தெரியும் அவருடைய இங்க நான் எங்க, அந்த மாதிரி சிந்தனை தான் நமக்கு வரும். அதனால தத்ரதி தந்தி சித்தே அல்லது தத்ரதி தந்தி புத்தே எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். என்ன மாதிரியாக இந்த பாதத்தினுடைய விபாகத்தை இப்படி சொல்லக்கூடாது பூர்வபக்ஷ ரீத்தியா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இவ பாருங்க, பாதம் கதிச்சித் அதிஜகு பூர்வ பாதசிய சேஷம் பஷாத் சாட்சாத் பஷாத் அர்த்தந்த சாட்சாத் அனுகடிதம் உபாஸ்தியர்த்த தத்தத் குணோக்தே ஏதத் நாதீவ ஹிருத்யம் சபலித கதனே சாதுரி வைபரீத்யாத் பிரம்மோக்தௌ ஜீவதோஷ கிரஹ இஹது முகம் தத்ரதித்வந்தி புத்தே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.